வணக்கம் மக்களே. சீன கப்பலின் வருகை பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் இது தொடர்பாக இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பொனாடோ சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கை ஹம்பந்தோட்டா துறைமுகத்திற்கு சீனாவின் உளவு கப்பலான யுவான் வாங் ஃபைவின் இந்த பயணத்திற்கு இந்தியா எதிர்ப்பு காட்டியது. இதனால் இலங்கையும் கூட முதலில் இந்த கப்பல் வருகையை தாமதப்படுத்த கேட்டுக்கொண்டது. இருப்பினும் இடையில் என்ன நடந்தது தெரியவில்லை. இலங்கை திடீரென கப்பலுக்கு அனுமதி அளித்தது. இந்த சீன உளவு கப்பலால் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் செயற்கைக்கோள்களை கண்காணிக்கும் ஆற்றல் கொண்டது. இதன் மூலம் இந்தியாவில் நடத்தப்படும் ஏவுகணை சோதனைகள் குறித்த தரவுகள் மிக எளிதாக சீனாவுக்கு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. இதன் காரணமாக சீன கப்பலின் வருகைக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் இலங்கையில் உள்ள நிலைமையை தொடர்ந்து உற்று நோக்கி வருவதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே இலங்கை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக அகமதாபாத் வந்துள்ள அந்நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாடோ சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதாவது, இலங்கையின் நிலைமையை இந்தியா புரிந்து கொள்ளும் என நம்புவதாகவும், இது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாதது என்றே நினைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், சீனா இலங்கையில் நிறைய முதலீடுகளை செய்துள்ளது. கடந்த சில காலங்களில் எங்கள் தேவைகளை புரிந்து கொண்டிருந்தன. இலங்கை ஒரு சிறிய நாடு. இலங்கை அனைவருடனும் நல்ல நட்புறவை கொண்டுள்ளது. அதை இந்தியா புரிந்து கொள்ளும் என்பதில் உறுதியாக உள்ளேன். இந்தியாவுடனும் கூட எங்களுக்கு மிகச்சிறப்பான உறவு உள்ளது. இலங்கை அதிபர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொடர்ந்து நல்ல உறவில் இருந்து வருகின்றனர். சீன உளவு கப்பல் விவகாரத்தில் இந்திய அதிகாரிகளின் நிலைப்பாடு எங்களுக்கும் புரிகிறது. அதே போல எங்களின் நிலைமை அவர்கள் புரிந்து கொள்வார்களே என்றே நம்புகிறேன். இது இந்தியா இலங்கை உறவில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். சீன உளவு கப்பல் இன்று, அதாவது ஆகஸ்ட் 22 வரை ஹம்பந்தோட்டா துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 16 அங்கு சென்ற உளவு கப்பல் எரிபொருள் மற்றும் உணவை நிரப்பவே சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்படும் போது எவ்வித ஆய்வுப் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும், ஏவுகணை டிராக்கிங் கருவிகளை ஆஃப் செய்திருக்க வேண்டும் என்றும் இலங்கை கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.